வணக்கம் நண்பர்களே. சமீபத்தில் இந்த எலும்பு முறிவு சிகிச்சையில் ஒரு இந்த பிளேட்டு ஸ்க்ரூ வைக்கிற கலாச்சாரங்கள் நிறைய வந்துக்கிட்டு இருக்குது. இதுக்கான சில விதிமுறைகள் இருக்குது. இப்போது ஸ்கூல்லெல்லாம் மீன் காலேஜ்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த கிளாவிகல் போனுக்கு வந்து பிளேட் ஸ்க்ரூ வைக்கவே கூடாது, மால் யூனியன் இஸ் ரூல் அப்படின்னு பார்ப்போம். அன்டிஸ்பிளேஸ்டு ஃப்ராக்சருக்கு பிஓபி போடலாம். ஏறத்தாழ மாவு கட்டுங்கிற கலாச்சாரமே ஒரு இந்த இப்போ எதுக்கு மாவு கட்டு போட்டுட்ருக்காங்க, அதாவது மருத்துவ நண்பர்களே என்னை மன்னித்துக்கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு எதிராக நான் சொல்லலை, நம்மளுடைய அறிவியலிருந்தும் நம்ம வெளியே வந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ மாவு கட்டு பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த லிகமெண்ட் ஸ்ட்ரெயின், இந்த மசில் ஸ்ட்ரெயின், டேர் அதுக்கு தான் போட்டுட்ருக்கோம். இந்த அன்டிஸ்பிளேஸ்டு ஃப்ராக்சர், அன்காம்ப்ளிகேட்டட் ஃப்ராக்சர், அதாவது ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃப்ராக்சர் இல்லாத ஃப்ராக்சருக்கு எல்லாமே மாவுக்கட்டு தாராளமாக போடலாம், இயல்பு நிலைக்கு திரும்பும். ஆனால் இந்த பிளேட் ஸ்க்ரூ வைக்கும் பொழுது நம்ம சொல்கிறோம் ப்ரிசிஷன் நிறைய வரும், பேக் லைக் ஃபார்ம் அவுட், நீங்களே சொல்லுங்கள் இயல்பு போல் இயற்கை தர தீர்வு தர முடியுமா? ஒரு நாய்க்கு ரோட்டில் அடிபடுது, அதோடைய எலும்பு முறிவாகுது, ரெஸ்ட்டு ஐஸ் கம்ப்ரனேஷ் எலிவேஷன் தானாக செய்கிறது இல்லையா, அடிபட்டது வேற நாம கையை தூக்கிக்கிறது இல்லையா, இயற்கை தரக்கூடிய இந்த சிம்பிள் காம்பவுண்ட் ஃப்ராக்சர்ஸ்க்கு தீர்வு நாம் தர முடியாது. அதுபோல் நடக்கும்போது பிளேட் ஸ்க்ரூ இருக்கும்போது பல சக்ஸஸ் ஸ்டோரிஸ் உங்களுக்கு இல்லை, நீங்கள் இருந்தாலும் பல அன்சக்சஸ்ஃபுல் ஸ்டோரிஸ் நாங்களும் பார்த்து கொண்டே இருக்கோம். பிளேட் ஸ்க்ரூ வச்ச பிறகு ஒரு கான்ஸ்டன்ட் பெயின், ஒரு ஃபாரின் பாடி இரிட்டேஷன், கிரானுலோமா, அதுலேருந்து கான்ஸ்டன்ட் டிஸ்சார்ஜ், அவங்க வாழ்க்கையை திரும்பி போட்டுட்டு கண்டிப்பாக நம்ம மறுபரிசீலனை பண்ணணும். டெஃபினட்டாக இந்த கேஒயர் பிளேட் ஸ்க்ரூஸ், ORIF, ஓப்பன் ரிடக்ஷன் அண்ட் இன்டர்னல் ஃபிக்சேஷன் எல்லா விதமான ஆர்த்தோ சர்ஜரிஸ்க்கும் தேவையாங்கிறத கண்டிப்பாக நம்ம மறுபரிசீலனை பண்ணணும். மற்றும் ஒரு முக்கிய பதிவில் பாடி சந்திப்போம்.